திட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இணைய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவ ஐயர் பேசுகிறேன். உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், வீரபத்திரர் வழிபாடு, அதாவது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் வந்து எதிரி இருப்பாங்க. தொழிலில் வந்துட்டனாக்கா நிறையா வந்துட்டு எதிரினால் வந்து பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணாலும் வந்துட்டு அவங்கள நம்மளை வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கே காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து நஷ்டம் இருக்குது, தொழிலில் வந்து கஷ்டம் இருக்குது, தொழிலில் வந்துட்டுனாக்கா என்ன பண்ணாலும் முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த வீரபத்திரருடைய வழிபாடு அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அந்த வீரபத்திரர் வழிபாடு அப்படின்றத நாம் வந்து என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து திங்கக்கிழமை தான் வந்து செய்யணும். ஏன்னா வீரபத்திரர் அப்படின்றது வந்து ஈஸ்வரர் தான். அந்த வீரபத்திரருக்கு நாம் என்ன பண்ணணும்னா, தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு வச்சு அந்த அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வீரபத்திரருக்கு நீங்கள் எந்த தேங்காயில் அர்ச்சனை பண்ணீங்களோ அர்ச்சனை பண்ண தேங்காயிலேயே நீங்கள் வந்து விளக்கேற்றணும், சரிங்களா? எந்த தேங்காயில் அர்ச்சனை பண்ணுறீங்களோ அதையே வந்து நல்லபடியாக உடச்சி கொடுக்க சொல்லி அந்த தேங்காயிலே நீங்கள் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ இருக்குது இல்லையா, அந்த வாழைப்பூ அப்படின்னும் போது அது வந்துட்டு ஒரு வாழைப்பூவை வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வாழைப்பூவில் எவ்வளோ பூக்கள் வருதோ அவ்வளோவே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சாக இருக்கிறத விட்டுருங்க, ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பூவாக இருக்குது அப்படின்னா அந்த பெரிய பூவை வந்துட்டு கணக்கெல்லாம் வைக்காதீங்க. அந்த பிஞ்செல்லாம் விட்டுட்டு கணக்கு இல்லாமல் வந்துட்டு நிறைய பூ இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுங்க வந்துட்டு எடுங்க. எடுத்துட்டு அதை வந்து மாலையாக கோருங்க, ஒரு மூணு மாலை கோருங்க. மூணு மாலைக்கு எவ்வளோ வருதோ, அதாவது வந்து இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று அப்படின்னு வந்து மூணு மாலை போடுற மாதிரி வந்துட்டனாக்கா வந்து நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த பைரவருக்கு வந்து சாரி வீரபத்திரருக்கு வந்து அந்த வாழைப்பூ மாலையை போட்டுட்டு தேங்காய் பழம்பூ வத்தலை பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வாதை தண்ணியில் கரைச்சி வந்துட்டனாக்கா கொஞ்சம் வந்து தெளிக்கணும். யாருக்கு? வீரபத்திரருக்கு தெளிக்கணும். தெளிச்சுட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத, யாரால் பிரச்சனை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சீட்டில் வந்து எழுதுங்க. அதை வந்து சீட்டில் எழுதிட்டு என்ன பண்ணணும், இவங்களால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுற விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கில் அப்படியே காமிங்க. அந்த விளக்கில் காமிக்கும் போது வந்துட்டு அந்த சீட்டு வந்து பிடிச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது எரியிற மாதிரி என்னுடைய பிரச்சனை பண்ணுறோம் வந்துட்டு அவனுடைய பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வந்து நீங்கள் ஏற்றின விளக்கில் என்ன பண்ணணும், காமிக்கணும். காமிச்சிங்கன்னா அது மாட்டு வந்துட்டு எரிஞ்சிரும். எரிஞ்சாச்சுன்னா அப்படி தூக்கி போட்டுருங்க, அது ஃபுல்லாக சாம்பல் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை வந்துட்டு பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதிகமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா டெய்லி சந்திர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி வந்து தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே தேங்காயில் விளக்கேற்று வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும், ஓகேங்களா? வாழைப்பூ மாலை அப்படின்றது உங்களால் டெய்லி போட முடிஞ்சால் ஒரு வாழைப்பூவை நீங்கள் ஒரு வாரம் கூட வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? டெய்லி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 21 பூவை நீங்கள் வந்து கட்டி கட்டி டெய்லி கொண்டு போய் போடலாம். உங்களோட பிரச்சனை வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதுதான் முக்கியம். ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா டெய்லி போடுங்க, இல்லையே வந்துட்டேனாக்கா வாரத்தில் போடுற அளவுக்கு தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாரத்தில் போடுங்க. இதை மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள், அதே மாதிரி தொழிலால் ஒரு நஷ்டம் ஏற்படுதல், இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நீங்கள் வேலை கொடுக்குறவனே உனக்கு பிரச்சனை பண்ணுவான், அதே மாதிரி வேலை வந்து கொடுக்குறவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க, வேலை செய்கிறவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.